ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்காந்தல் டிஎன்பிசி அகாடமி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், சரிங்களா? ரைட், ஓகே. அதை தாண்டி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, சரிங்களா? அதை தாண்டி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆப்டிடியூட், ஐஎன்எம், பாலிட்டி, இது எல்லாவோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள், ஓகேங்களா? ரைட், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை இந்த ஒரு பார்ட் பார்த்தோம் அப்படின்னா மத்திய நிர்வாகம் அப்படிங்கிற பார்ட்டே என்டையராக கம்ப்ளீட் ஆகிடும், இல்லைங்களா? ஆல்ரெடி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதே மாதிரி தலைமை வழக்கறிஞர் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை பெண்டிங் இருக்குது, கரெக்டுங்களா? ரைட், இந்த பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை ஆர்டிகல் எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது அப்படின்னா, 74-78 வரைக்கும் இருக்குது. இதில் இடையில 76 மட்டும் நம்ம என்ன பார்த்துருப்போம், அரசு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், இல்லைங்களா? ஆர்டிகல் 76. ஸோ ரிமைனிங் இருக்குது 74-78 வரைக்கும் எதுக்குள்ளே வருது அப்படின்னா, பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவைக்குள்ளே வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாக என்னடா இது ஆர்டிகல் இப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்க வேண்டாம். இதில் வந்து ஜென்ரலாக 74னா என்ன, 75னா என்ன, 77னா என்ன, 78னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது போக உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்பர்ஸோடு படிச்சிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும், சரிங்களா? ஏன்னா கூற்று காரணம், அதே மாதிரி சரியானவற்றை தேர்ந்தெடு, தவறானவற்றை தேர்ந்தெடுல, இந்த கான்செப்ட் எல்லாமே உள்ளே வச்சு அவங்க விளையாடிடுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? ரைட், ஆர்டிகல் 74 பாருங்கள், குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கிறார், சரிங்களா? குடியரசுத் தலைவர் தனக்கு ஆலோசனை உதவி புரிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கிறார். அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே குடியரசுத் தலைவர் செயல்படுவார். இது என்ன பண்ணுறாங்கன்னா, 42வது அமெண்ட்மெண்ட் 1976 கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 42வது அமெண்ட்மெண்ட் 1976 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அமைச்சரவை இதுபடி அமைச்சரவைக்குழு என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அவர் என்ன பண்ணலாம், ஒரு முறை மறுபரிசீலனை செய்யுமாறு சொல்லலாம், சரிங்களா? இப்போ அமைச்சரவைக்குழு இருப்பாங்க இல்லையா, ஒரு முக்கியமான அமைச்சர்கள்லாம் சேர்த்து அமைச்சரவைக்குழு, அதாவது கேபினெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம், சரிங்களா? ஒன்ஸ் அதை சொன்னதுக்கப்புறம் அவங்க மறுபரிசீலனை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி, அகெயின் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக கேட்டாகணும், சரிங்களா? அதை தான் 42வது அமெண்ட்மெண்ட் 1976 சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அமைச்சரவைக்குழு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே குடியரசுத் தலைவர் கொண்டு வரணும், சரிங்களா? செயல்படுத்தணும். அதுதான் ஆர்டிகல் 74. 75 நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது, ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 75 பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறார், சரிங்களா? பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிப்பதற்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75, சரிங்களா? பிரதமரின் பரிந்துரையின்படி அமைச்சர்களை நியமிக்கிறார். பிரதமரின் பரிந்துரைப்படி மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார், சரிங்களா? ரைட், அது பிரதமர் எப்படி சார் நியமிப்பார் அப்படின்னா, மக்களவையில் யார் வந்து பெரும்பான்மை, ஒரு எந்த கட்சியோட தலைவர் வந்து பெரும்பான்மை வாக்கு வாங்கியிருக்காரோ அவர் என்ன பண்ணுறாரு, பிரதமராக நியமிப்பார். இல்லை அப்படின்னா, அந்த மக்களவையின் பெரும்பான்மை வாக்கு பெற்ற கட்சியின் தலைவர் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள வந்து இவர் என்ன பண்ணுவார், பிரதமராக நியமிப்பார், சரிங்களா? ரைட், அடுத்தது பாருங்கள், 75(1)(a) இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ண விஷயம், சரிங்களா? 75(1)(a) அதாவது குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிக்கிறார், பிரதமரின் பரிந்துரையின்படி மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறது 75(1). 75(1)(a) என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 91வது அமெண்ட்மெண்ட் 2003 கொண்டு வந்தது. 91வது அமெண்ட்மெண்ட் 2003 கொண்டு வந்தது. அதாவது மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில், சரிங்களா, மக்களவையோட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது, புரியுதுங்களா? மொத்தம் வந்து இப்போ ஒரு 500 பேர் இருக்காங்க அப்படின்னா, 500 பேரில் நம்ம என்ன பண்ணலாம், 15 அப்படின்னா ஒரு 150 பேர், கரெக்டா? ஸோ அந்த 15 பேர்த்தை தாண்டக்கூடாது, 15% இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, தாண்டிடக்கூடாது, சரிங்களா? அதுதான் கான்செப்ட், ஓகேவா? ரைட், மக்களவையில் மொத்த உறுப்பினர்களில் 15% அமைச்சர்களின் எண்ணிக்கை தாண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், ஓ சாரி தப்பாக சொல்லிட்டேனா, ஓகே.
அதாவது 500 பேர் இருக்காங்க அப்படின்னா இது வந்து 100% எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ இல்லை 10% எவ்வளவு 50% கரெக்டுங்களா. அப்போ 5% அப்படிங்கிறது 25. ஸோ 15% அப்படிங்கிறது 75 பேர். 500 பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்த அமைச்சர்கள் எவ்வளோ பேர் தான் இருக்கணும்? 75 பேர் தான் இருக்கணும் சரிங்களா. 500 பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்த அமைச்சர்கள் 75 பேர் தான் இருக்கணும் சரிங்களா. ரைட் ஓகே. இது வந்து 75(1)(a) அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் அப்படின்னா 164(1)(a) சரிங்களா. 164(1)(a) அதுவும் இதே அமெண்ட்மெண்ட் மூலமா சரிங்களா. இந்த அமெண்ட்மெண்ட் 91வது அமெண்ட்மெண்ட் 2003 என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. இங்கே நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கறதுனால 75(1)(a) மட்டும் பார்க்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்குறப்ப 164(1)(a)-ம் சேர்த்து பார்ப்போம் சரிங்களா. ரைட் ஓகே. அடுத்தது பாருங்கள், 75(2) குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சர்கள் பதவியில் நீடிக்கலாம் சரிங்களா. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சர்கள் பதவியில் நீடிக்கலாம். இல்லை என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமிக்கிறார், பிரதமரின் ஆலோசனைப்படி அமைச்சர்களை நியமிக்கிறார். ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணிடணும், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார்னா எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா. ரைட். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா 75(2). அடுத்தது 75(3) என்ன சார் சொல்லுது அப்படின்னா, அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. இதுவே குடியரசுத் தலைவருக்கு தனி பொறுப்புடையது சரிங்களா. மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது, குடியரசுத் தலைவருக்கு தனி பொறுப்புடையது. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆர்டிகல் கேட்குறத விட கான்செப்டாகவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமைச்சரவை குழு யாருக்கு கூட்டு பொறுப்புடையது, அமைச்சரவை குழு யாருக்கு தனி பொறுப்புடையது, இந்த மாதிரிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அமைச்சரவை குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது, குடியரசுத் தலைவருக்கு தனி பொறுப்புடையது சரிங்களா. ரைட். அடுத்தது 75(4), ஒரு அமைச்சர் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் என்ன பண்ணுறார், பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாமே யார் முன்னாடி பண்ணிக்கிறார், குடியரசுத் தலைவர் முன்னாடி. அமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி எல்லாருமே குடியரசுத் தலைவர் முன்னிலையில் என்ன பண்ணுறாங்க, ரகசிய காப்பு பிரமாணம் அதே மாதிரி பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க சரிங்களா. ரைட். அடுத்தது, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் என்ன பண்ணலாம், அமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம். 75(5) என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் இல்லாத ஒருவர், நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் இல்லாத எவரேனும் ஒருவர் என்ன பண்ணலாம், அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம் சரிங்களா. தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாதத்தில் அவர் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக வேண்டும். இதான் ரூல்ஸ் சரிங்களா. என்ன பண்ணலாம், எம்பியே இல்லாத ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மினிஸ்டர் ஆக்கிக்கலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிக்கலாம். மினிஸ்டர் ஆக்கினதுக்கு அப்புறம் நாட் ஓன்லி சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டரும் ஆக்கிக்கலாம் சரிங்களா. மினிஸ்டர் ஆக்கினதுக்கு அப்புறம் 6 மாதத்துக்குள்ள அவர் என்ன ஆயிருக்கணும், அவர் வந்து மெம்பர் ஆயிருக்கணும் ஓகேங்களா, அந்த அசம்பிளியோட மெம்பர் ஆயிருக்கணும் சரிங்களா. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிதான் வந்து அமைச்சராக இருக்கார் சரிங்களா. அவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஸ்டார்டிங்கில் அமைச்சராகிறப்ப அவர் வந்து எந்த அவையிலுமே உறுப்பினர் கிடையாது. இப்போ வந்து என்ன ஏற்றார், ஒரு அவையின் உறுப்பினர், அதாவது ராஜ்யசபா மாநிலங்களவையின் உறுப்பினராக இருக்கார் சரிங்களா. ரைட். அடுத்தது பாருங்கள், 75(6), அமைச்சர்களின் ஊதியம் மற்றும் படிகள் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது, பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. அமைச்சர்களின் ஊதியம் மற்றும் படிகள் பாராளுமன்றத்தால் நிர்ணயம் செய்யப்படுகிறது சரிங்களா. ரைட். 75(5) நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கும், பட் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 75(1)(a)-ல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் 75(1)-ம் நம்பர் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா கூட போதும் சரிங்களா. ரிமைனிங் இருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக கான்செப்ட் மட்டுமாவது நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க சரிங்களா, ஏன்னா அடிக்கடி கேட்குற ஏரியா. அடுத்தது 77 பாருங்கள், மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை, அலுவல் நடைமுறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ப்ரொசீஜரை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 77வது ஆர்டிக்கல் சரிங்களா. ரைட். அடுத்தது 78 அதே மாதிரி தான். 78 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கல் சரிங்களா. குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கல் அல்லது அவர் என்ன பண்ணுறது, அறிக்கை தாக்கல் செய்தல். இதை தான் வந்து 78 சொல்கிறாங்க. பட் அதை வந்து இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா டெப்தா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஜென்ரலாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், 78 அப்படின்னா பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கையை தாக்கல் செய்தல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 78(1)-ல் நாட்டின் நிர்வாகம் மற்றும் சட்ட முன் வரையறைகள் தொடர்பாக அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் என்ன பண்ணுறார், பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கிறார் ஓகேவா. நாட்டோட நிர்வாகம் எப்படி போயிட்டுருக்கு, அதே மாதிரி
சட்டங்கள் செயல்படுத்துறதுல என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அமைச்சரவை முடிவு இருக்கு இல்லைங்களா, கேபினெட் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத குடியரசுத் தலைவருக்கு யார் சொல்கிறா, பிரதமர் சொல்கிறார். அதுதான் 78-1 சரிங்களா. அடுத்தது 78-2 என்ன அப்படின்னா, நாட்டின் நிர்வாகம் மற்றும் சட்டம் தொடர்பான ஆலோசனைக்கு, அதாவது நாட்டில் நிர்வாகம் எப்படி போயிட்டுருக்கு இல்லை அப்படின்னா சட்டம் தொடர்பாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறார், பிரதமரை அழைக்கிறார். குடியரசுத் தலைவர் பிரதமரை அழைப்பதற்கான ஆர்டிக்கல் என்னங்க, 78-2, பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை சமர்ப்பிப்பது 78-1 சரிங்களா. இதெல்லாம் தாண்டி 78-3 என்ன அப்படின்னா, நாட்டின் நிர்வாகம் மற்றும் சட்ட முன்வரையறை சம்பந்தமாக அமைச்சரவை குழு அல்லாத ஒரு அமைச்சர் சரிங்களா, அமைச்சரவை குழுவில் இல்லாத ஒரு அமைச்சர், கேபினெட் இல்லாத ஒரு அமைச்சர் சரிங்களா, கேபினெட் இல்லாத ஒரு அமைச்சர். அதாவது அமைச்சர்கள் நிறைய டைப் இருக்காங்க, கேபினெட் அமைச்சர்கள், இணையமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க சரிங்களா. ஸோ அதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அந்த அமைச்சரவை குழுவில் இல்லாத ஒரு அமைச்சர் சரிங்களா, இல்லாத ஒரு அமைச்சர் வந்து நாட்டின் நிர்வாகம் மற்றும் சட்ட முன்வரையறை சம்பந்தமாக என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் வினவினால், பிரதமர் என்ன பண்ணுவார், அறிக்கை சமர்ப்பிப்பார். புரியுதுங்களா, குடியரசுத் தலைவர் கேட்டா, அதாவது கேபினெட் இல்லாத ஒரு அமைச்சர் இந்த நாட்டின் நிர்வாகம் மற்றும் சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்தளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காரு என்ன பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் கேட்டால் பிரதமர் என்ன பண்ணுவார்னா அறிக்கை சமர்ப்பிப்பார் சரிங்களா. ஸோ அது வந்து 78-3. இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் அதாவது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சாலே இந்த பிரதம மந்திரி மற்றும் அமைச்சரவை பற்றி அவங்க கேட்குறதுல உங்களால் என்ன பண்ண முடியும்னா 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. இதுவரைக்கும் நம்ம பார்த்து இந்த ஆர்டிகல்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருந்தாலே, ஏன்னா அதுக்குள்ளே நிறைய கான்செப்ட் வருது ஆர்டிகல் குள்ளேயே. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ரைட், அடுத்தது பாருங்கள், இந்திய அரசாங்கத்தின் தலைவர், இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். இந்திய அரசின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர். ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் நடத்துகிறப்போ பார்த்துருப்போம் இல்லையா. உண்மையான அதிகார தலைவர் யார் அப்படின்னா அதுவும் பிரதமர். கேபினெட்டின் தலைவர் யார் அப்படின்னா அதுவும் பிரதமர். மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர், நாடாளுமன்றத்தின் தலைவர், கரெக்டுங்களா. ஸோ இப்படி எல்லாமே யாரும் சொல்கிறோம் அப்படின்னா பிரதமரை சொல்கிறோம் சரிங்களா. ரைட், அதாவது டிஃபால்ட்டாக வந்து பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னா மக்களவையின் பெரும்பான்மை கட்சி, பெரும்பான்மை வாக்கை பெற்ற கட்சியின் தலைவரை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, பிரதமராக நியமிக்கிறார். பிரதமரின் ஆலோசனைப்படி மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார். இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் கரெக்டுங்களா. ஸோ மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சி தலைவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கரெக்டுங்களா. ஸோ ஒரு சில டைமில் என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களவையிலிருந்தும் அமைச்சர் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படலாம் சரிங்களா. அதாவது மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சி வந்து யாரை வந்து பிரதமராக நியமிக்க சொல்லுதோ அவங்களை என்ன பண்ணுவாங்க, பிரதமராக நியமிக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், மாநிலங்களவையிலிருந்தும் அமைச்சர்களை நியமிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளைச் சேர்ந்த யாரை வேணால் என்ன பண்ணலாம், பிரதமராக நியமிக்கலாம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை சேர்ந்த யாரை வேணாலும் பிரதமராக நியமிக்கலாம். அதே மாதிரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இல்லாத ஒரு உறுப்பினர் பிரதமராக நியமித்தால் 6 மாதத்திற்குள் அவர் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக சேரணும் சரிங்களா. ரைட், அதே மாதிரி எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படின்னா ஓகேங்களா, எந்த கட்சியுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாருனா தன் விருப்ப அதிகாரம், தன் விருப்ப அதிகாரத்தின்படி ஏதாவது ஒரு கட்சியை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்கிறார், ஆட்சி அமைக்க சொல்கிறார். அப்படி யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தற்காலிக பிரதமர்னு சொல்கிறோம். அவங்க கிட்டத்தட்ட 1 மாதத்திற்குள் அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும். புரியுதுங்களா, அதாவது என்ன பண்ணும், நம்பிக்கையிலாக தீர்மானம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த அதில் வந்து அவங்க வெற்றி பெறணும் சரிங்களா. நம்பிக்கையிலா தீர்மானத்தில் அவங்க வெற்றி பெறணும். இப்போது நம்பிக்கையிலா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு அரசு கலைக்கப்பட்டால் அடுத்தது, அதுவும் நம்ம சொல்லியிருப்போம் பாருங்கள், நம்பிக்கையிலா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு அரசு கலைக்கப்பட்டால் எதிர்க்கட்சியின் தலைவரை யார் வந்து பிரதமர் வந்து என்ன பண்ணுற, பிரதமராக நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் வந்து எதிர்க்கட்சியின் தலைவரை பிரதமராக நியமிக்கிறார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் சரிங்களா. ரைட், அடுத்தது இந்திரா காந்தி 1966, தேவேகவுடா 1996. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், மாநிலங்களவையிலிருந்து பிரதமரானவங்க சரிங்களா. மாநிலங்களவையிலிருந்து பிரதமரானவங்க யாருங்க, இந்திரா காந்தி, தேவேகவுடா சரிங்களா. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தன் விருப்ப உரிமை மூலமாக நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்ன பண்ணியிருக்காரு, அதாவது நீலம் சஞ்சீவ் ரெட்டியாக இருந்த குடியரசுத் தலைவர் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு பார்க்குறப்ப நீலம் சஞ்சீவ் ரெட்டி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தன் விருப்ப உரிமையை பயன்படுத்தி சரண் சிங்கை 1979 பிரதமராக நியமிச்சிருக்கார் சரிங்களா. யார், நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஓகேங்களா. ரைட், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கான பதவி பிரமாணம் யாரோட முன்னிலையில் நடக்குது, குடியரசுத் தலைவர் முன்னிலையில் நடக்குது. அது பதவிக்காலம் பொதுவாக 5 ஆண்டுகள்
சரிங்களா? அதாவது பிரைம் மினிஸ்டரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள், அதாவது அந்த மக்களவையின் காலம். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்குன்னு தனியாகலாம் கிடையாது. மக்களவை கலைக்கப்பட்டால் இவரோட பதவியும் என்ன ஆகிடும்? காலி ஆகிடும் இல்லையா? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மக்களவை கலைக்கப்பட்டால் பிரதமரும் பிரதமரின் பெயரில் அமைந்த அமைச்சரவையும் காலியாகிடும். சரிங்களா? டோட்டலாக அந்த அமைச்சரவையும் காலியாகிடும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி அந்த 5 வருஷம் கேப்பு முடியறதுக்கு முன்னாடியே பிரதமர் என்ன பண்ணலாம்? மக்களவையை கலைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை அளிக்கலாம். புரியுதுங்களா? மக்களவையை வந்து கலைக்கக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே மக்களவையை கலைக்கிறதுக்கு யார் பரிந்துரைக்கலாம்? பிரதமர் வந்து பரிந்துரைக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்களவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் கூட்டுவதற்கும் ஒத்தி வைப்பதற்கும் என்ன பண்ணலாம்? பிரதமர்கிட்ட ஆலோசனை வாங்கலாம். சரிங்களா? பிரதமர் வந்து என்ன பண்ணுறாரு? குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறாரு. எதுக்கு? நாடாளுமன்றத்தின் இருவைகளையும் கூட்டுவதற்கும் ஒத்தி வைக்குவதற்கும் என்ன பண்ணுறாரு? ஆலோசனை வழங்குறாரு. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இடைக்கால பிரதமர். இடைக்கால பிரதமர் யார் அப்படின்னா குல்சாரிலால் நந்தா. இடைக்கால பிரதமர், அதாவது இதுவரைக்கும் இந்திய ஹிஸ்டரியிலே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இடைக்கால பிரதமராக இருந்திருக்காரு, அதுவும் 2 டைம் இருந்திருக்காரு. அவர் பேர் என்ன? குல்சாரிலால் நந்தா. எப்போ அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இறந்ததுக்கப்புறமும், அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறமும் 2 வருஷம் ஒருத்தர் வந்து இடைக்கால பிரதமராக இருந்திருக்காரு. அவர் பேர் குல்சாரிலால் நந்தா. 1964 அதே மாதிரி 1966 இந்த 2 வருஷத்துலேயும் அவர் வந்து இடைக்கால பிரதமராக இருந்திருக்கார். அடுத்தது துணை பிரதமர். 7 பேர் வந்து இதுவரைக்கும் துணை பிரதமராக இருந்திருக்காங்க. சரிங்களா? அரசியலமைப்பில் துணை பிரதமருக்கான தனி ஒரு பதவியில் எதுவுமே கிடையாது. பிரதமர் விரும்பினால், சரிங்களா, தன்னுடைய வேலைகளை வந்து என்ன பண்ணலாம்? பிரித்து கொடுக்க ஆசைப்பட்டால் அவர் என்ன பண்ணுவார்? அமைச்சரவையில் ஏதேனும் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக நியமிப்பார். சரிங்களா? பிரதமர் விரும்பினால். இதுவரைக்கும் மொத்தம் 7 பேர் தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? ரைட். ஓகே. இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிகல்ஸை வந்து தெளிவாக படிச்சிருங்க. ஆர்டிகல்ஸில் இந்த நம்பர் கூட எல்லா நம்பரையும் படிக்காட்டியும் உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்டை ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சிருங்க. சரிங்களா? கான்செப்டை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.